இஸ்ரேலில் சிக்கி தவித்த இந்தியர்கள் இந்தியா அழைத்து வரப்பட்ட நிலையில் அதில் 14 தமிழர்கள் தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் அஜய் என்ற பெயரில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்தியர்களை அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் அதில் 14 தமிழர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தற்போது சென்னை வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்தில் அவர்களை அமைச்சர்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் விளங்கலாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். இஸ்ரேல் நாட்டிற்கும் அமாஸ் அமைப்பிற்கும் நடைபெற்ற போரின் காரணமாக இஸ்ரேலில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வெளியில் புலம்பெயர் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக போர் தற்போது தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் தமிழர்கள் பலர் தாயகம் திரும்ப இயலாமல் அங்கே சிக்கி தவித்து வருகின்றனர். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி அங்குள்ள தமிழர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் உதவி எண்கள் வெளியிட்டு அவர்களது விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. அப்படி சேகரிக்கப்பட்ட விவரங்கள் ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமும் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகத்திடமும் பகிரப்பட்டது. அவர்களை தாயகம் மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வேண்டுகோளினை ஏற்று அவர்களை மீட்கும் பணியில் தற்போது ஒன்றிய அரசும் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அங்குள்ள தமிழர்களின் நிலைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டில் சிக்கி தவித்த தமிழர்களில் தாயகம் திரும்புவதற்காக பதிவு செய்த நபர்களில் கோவை, திருவள்ளூர், கடலூர், திருச்சி, தேனி, கரூர், விருதுநகர், நாமக்கல், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், சென்னை முதலிய மாவட்டங்களைச் சேர்ந்த 21 தமிழர்கள் ஒன்றிய அரசின் ஆபரேஷன் அஜய் திட்டம் மூலம் முதற்கட்டமாக 12/10/2003 அன்று இஸ்ரேலிலிருந்து புறப்பட்டு சிறப்பு விமானத்தில் இன்று காலை 6 மணிக்கு புதுடெல்லி வந்தடைந்தனர். இந்நேர்வில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து தாயகம் திரும்பும் தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என தாயுள்ளத்தோடு அறிவித்திருந்தார்கள். எனவே அந்த வகையில் புதுடெல்லி விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வரவேற்பு மையம் அமைக்கப்பட்டு அவர்கள் வரவேற்கப்பட்டு புதுடெல்லி தமிழ்நாடு இல்லம் மூலம் அவர்களுக்கு உணவு மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் செலவில் விமான பயணச்சீட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு 14 நபர்கள் இண்டிகோ விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது வந்தடைந்திருக்கிறார்கள். இதில் ஒரு 7 பேர் கோவை விமான நிலையத்திற்கு சென்றடைந்திருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிற இந்த 14 பேரில் 2 மாணவிகள், 12 பேர் மாணவர்கள். பல்வேறு வகைகளில் கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் தொடர்வதற்குமாக அந்த நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அண்மையில் 3 மாதங்களுக்கு முன்னாலும் கூட போயிருப்பவர்கள் இதில் இருக்கிறார்கள். தற்போது வந்திருக்கிற விமானத்தின் மூலம் 214 பேர் முதற்கட்டமாக வந்திருக்கிறார்கள். இந்த 214 பேரில் 21 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். 21 பேரும் பத்திரமாக இன்றைக்கு மீட்கப்பட்டு தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். 14 பேர் சென்னை விமான நிலையத்திற்கும் 7 பேர் கோவை விமான நிலையத்திற்குமாக வந்திருக்கிறார்கள். மீதம் இருப்பவர்களை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 114 பேர் இருப்பதாக நம்முடைய அயலக தமிழர் நலத்துறையின் சார்பில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இந்த அமைப்பின் ஆணையர் அவர்கள் தொடர்ந்து அவர்களோடு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த 114 பேரில் 21 பேர் வந்திருக்கிறார்கள்.
இனிமேல் தினந்தோறும் இஸ்ரேலிலிருந்து விமானம் டெல்லிக்கு வந்து அங்கிருந்து சென்னைக்கு வருவது என்கின்ற வகையில் ஒட்டுமொத்தமாக அந்த 114 பேரையும் மீட்டெடுக்கும் முயற்சி தமிழக அரசின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு சென்னைக்கு வந்த இந்த 14 பேரை நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வடசென்னை அவர்களும், இந்த அயலக தமிழர் நலத்துறையின் ஆணையர் அவர்களும் இந்த 14 பேருக்கும் பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்று மகிழ்ந்திருக்கிறோம். இது சம்பந்தமா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று இவர்களுக்கு எந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கிறது என்பதை கேட்டறிந்து அந்த கோரிக்கைகளுக்கு ஏற்ப எந்த மாதிரியான தீர்வுகள் காணப்படும் என்பதையும் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசனை செய்து செய்யப்படும். இல்ல, இப்ப அதுக்கு இப்ப முதல்ல கவுன்சிலிங் தேவை. இப்ப வந்திருக்கிற எல்லாருமே இப்ப பேசும்போது நல்ல சரியான ஒரு திடகாத்திரமான நல்ல மனநிலையோடு இருக்கிறாங்க. இனிமே கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஆனாலும் கூட இவர்கள் படிப்பு தொடர்வதற்கு மாதிரியான இந்த விஷயங்கள் அயலக துறையின் சார்பில் அவருடைய கோரிக்கைகள் கேட்கப்பட்டு எந்த மாதிரியான உதவிகள் அரசின் சார்பில் வழங்கப்படுவது என்பது பின்னாட்களில் முடிவு செய்யப்படும். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.